ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51 இங்கே வந்துட்டு கஸ்தூரி பாலசுப்ரமணியன் அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். கஸ்தூரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம ஷோ பார்க்குறவங்க சனி ஞாயிறு இடையில ஏன் வருதுன்னு என்னை கேட்குறாங்க. நான் என்ன பதிலை சொல்கிறது, வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, இதில் யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. கஸ்தூரி. ஓ, நீங்கள் தான் கஸ்தூரி பாலசுப்ரமணியனா? வெரி குட், வெரி குட். போது கை விட்டுருக்கையா, ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருக்கீங்க. அவங்க மருமகள். மருமகள். அவங்க பேருமா? வித்யா. வித்யா. நீங்க? சசிரேகா. எங்களோட செகண்ட் மருமகளா? ஓகே ஓகே ஓகே. டாக்டர் இல்லா, ரெண்டு மருமகள் நடுவில் உட்கார வச்சுட்டு ஒரு மாமியார் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ நவீன மாமியார் அவங்க. நவீன மாமியார் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்களே செய்வாங்க கிச்சன் லைன்ல, அந்த அளவுக்கு ஃப்ரீயா வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே, குட் குட். ரொம்ப பெருமையாக இருக்குமா அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. உங்களை பார்த்து நிறைய மாமியார் கற்றுக்கணும். மருமக பாருங்கள் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு. எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு குக்கிங்கில்? அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால தான் நான் மெயில் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சூப்பர். அம்மா, என்னம்மா அவங்க மருமக உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலுமே நீங்கள் அப்படி தானா? என்னோட யாரை சமைக்க போகிறது? நீங்கள் தான். ஆமாம், முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல. என்ன பண்ணி தர போகிறீங்க எனக்கு? கஸ்தூரி பாலசுப்ரமணியன் அம்மா வந்துட்டு இப்ப என்ன பண்ணி தர போறாங்கன்னா, எள்ளு உருண்டை பண்ணி தர போறாங்க. இங்கே வந்தவொடனே சொன்னாங்க என்கிட்ட வந்துட்டு எள்ளு உருண்டை பண்ணுவேன். எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய சக்தி வச்சுருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எள்ளு உருண்டை எப்போ பண்ணுவேன்னா, இந்த கடாயில் இருக்கிற எண்ணெய் காயறதுக்குள்ளே அந்த எள்ளு உருண்டை பண்ணி தருவேன் அப்படின்னாங்க. சரி, அப்படி என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், நான் உங்களுக்கு வந்துட்டு காய்கறியெல்லாம் கலந்து ஒரு பகோடா போட்டு தர போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, காய்கறி பகோடா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்மா? காய்கறி, எல்லா காய்கறியுமே போடணும். எல்லா காய்கறி என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா, வெண்டைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியனு, கேப்சிகம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவாம்மா? கடலை மாவு. ஓகே, கடலை மாவு. இதிலே எல்லா மசாலும் மிக்ஸ் ஆயிருக்கு. பஜ்ஜி மிக்ஸா? பஜ்ஜி மிக்ஸ். பஜ்ஜி மிக்ஸு, உப்பு. ஓகே, இது ரெண்டு மட்டும் தான் பயன்படுத்தி எள்ளு உருண்டை பண்ணுவோம். வெள்ளம் அண்டு எள்ளு இல்லையா? இந்த அடுப்பு முதல்ல எண்ணெய் ஊற்றி. சரி, சரி, எண்ணெயை காயறதுக்குள்ள நீங்கள் எள்ளு உருண்டையும் பண்ணி தரீங்க, பஜ்ஜியும் மிக்ஸ் பண்ணுறீங்க, சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு எள்ளு உருண்டையம்மா. இந்தாங்க, என்னென்ன போட்டு இறக்கி போகிறீங்க? துறக்கணும்னே போடுங்க. ஆ, போட்டேன். அதையும் போட்டு போட்டுருவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சமைக்கிறதுலாம் ஒரு சமையலே கிடையாதுங்க. வீட்டில் வந்துட்டு இருக்கிற பெரியவங்க வந்துட்டு இந்த வயசில் கிச்சனில் வந்து மருமகளெல்லாம் உட்கார வச்சு சமைச்சு போட்டு ஆளாக்கி, இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன், எனக்கும் நான் தான் சமைப்பேன்னு சொல்லி அவங்க கைப்பட வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு எள்ளு உருண்டை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமும். ரெண்டாவது வந்துட்டு வந்து இருக்கிற சமைக்காமல் உட்காந்து ஓய்வெடுக்கிற மாமியாருங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் கூட. ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு. வயசு ஆக ஆக தான் நம்ம வந்து ஆக்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கணும். வயசாயிடுச்சுன்னு மனசு தளர்ந்து நம்ம கீழே போகக்கூடாது. வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ் போவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி கூட இவ்வளோ பண்ணுறேன், என்னால் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிள் திங், அந்த காலத்தில் இருக்கிற சமையல் பதார்த்தங்கள், பாத்திரங்கள், எக்யூப்மெண்ட்ஸு, இது இப்போ இருக்கிற பாத்திரங்கள், பதார்த்தங்கள், எக்யூப்மெண்ட்ஸு, இது ரெண்டுத்தையுமே கம்பேரிசன் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சிடும். அம்மி இருக்கும், குடக்கல் இருக்கும், குந்தானி இருக்கும், இது எல்லாத்தையும் அவங்க வந்து பெண்கள் வந்துட்டு ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. காலையிலே 5 மணிக்கு எந்திரிச்ச உடனேவே பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே முட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா சாணம் தெளிக்கிறது, கோலம் போடுறது இல்லைங்களாம்மா?
கோலம் போட்டு குனிஞ்சி நிமிந்து கோலம் போட்டு நிமிருவாங்க குனிவாங்க, எப்படி ஒரு கோலத்துக்கு 20 நிமிஷம் எடுத்துப்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். இவங்கெல்லாம் இன்றைக்கும் அந்த பழைய காலத்து மனிதர்கள் இன்றைக்கும் அதே மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அம்மா லட்டெல்லாம் பிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா, உங்கள் கூட பேசிட்டு இருந்த நேரத்தில் லட்டு பிடிச்சிட்டாங்க, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க பாருங்கள். வெரி குட். ஆண்டவன் இன்னும் உங்களுக்கு அதிக அதிக ஆயில கொடுக்கணும், இன்னும் நிறையா மருமகளுக்கு சமைத்த மாதிரி பேர பிள்ளைங்க அவங்க கல்யாணம் அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். சரியா, எல்லா சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். சரியா, சரிம்மா. லட்டு ரெடி அண்டு அது எள்ளுருண்டை ரெடி. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு, இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறீங்களா? சரி, போடவா? ஓகே, இது போடவா? போட்டு வேறுமா உப்பு போடணுமா? உப்பு இது ஆப் சொல்றாங்க இருக்கும்ல, இருக்கு இது பத்தாயிரம் தண்ணி ஊற்றுவாமா? ஆ, ஊற்று. நிறையா விடுமா? கொஞ்சம் இல்லை, பல பொருள் போதும். போதுங்களா? போதும். ஸோ இந்த மாவு காயில் விட்டுருணும் இல்லையா? சரி. ஆமாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க பாருங்க. ஸோ நம்மளும் இவங்ககிட்ட இருந்தால் நிறையா கற்றுக்கணும். இவங்க கூட தான் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் செம்ம சோம்பேறி இல்லை. ரைட், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிப்போம். என்ன காஞ்சிருச்சு இப்போ போட போகிறாங்க. ரைட்டு, காயெல்லாம் போட்டு கலந்து ஒரு காய்கறி பக்கோடா, ஒரு ஸ்வீட்டு, ஒரு சேவரி. வீட்டில் என்னம்மா இப்போ பொண்ணு வீடு பார்க்க வந்தவங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தவங்க? பொண்ணு வீடு இல்லைங்க, டெய்லியே நாங்கள் செய்வோங்க. டெய்லியே செய்யலாம். தீபாவளியும் பழந்தகைன்னு இல்லை, வீட்டில் மாவிண்ட சாயங்காலத்தை சும்மா இருந்தால் செய்து சாப்பிடும். சும்மா இருந்தால் பிள்ளைங்க வந்துச்சுன்னா அது அது கொஞ்சம் போட்டு கொடுக்குறது. காய்கறியை வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்குது. அம்மா இப்போ இது பொறிச்சிட்டே இருக்கிறீங்க, கிறிஸ்பி ஆயிடுச்சா? இன்னும் ஆகணுமா? முறுமுறுன்னு எடுப்பீங்களா? செவச்சவன்னு இருக்குமா? முறுமுறுன்னு. சரி, ஓகே. சரி, அப்போ முறுமுறுன்னு ஆகிறதுக்குள்ளே நீங்களாம் அந்த காலத்து மனுஷங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போல்லாம் புள்ள பிறந்தால் ஒரு பாட்டு பாடுவீங்க, பூ பெய்துனா ஒரு பாட்டு பாடுவீங்க, பூ தொடுத்தா ஒரு பாட்டு பாடுவீங்க, அப்புறம் நலுங்குக்கு ஒன்று பண்ணுவீங்க, காப்பூட்டாக ஒன்று பண்ணுவீங்க, கட்டையில் ஏற்றினா ஒரு பாட்டு பாடுவீங்க, இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுவீங்களம்மா? ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு பாடி காட்டுங்களா, அந்த காலத்து பாட்டு. அதெல்லாம் தெரியாது எனக்கு. என்ன தெரியுமா அதை பாடுங்க, ஒரு ரெண்டு லைன் பாடுங்க, ஏதாவது ஒன்று உங்களுக்கு இஷ்டமானது. கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, விச்சோள வேதவள்ளி விசாலாட்சி, விழிச்சோளமா மதுரை மீனாட்சி, கோவில் நான் அமைத்தேன் இங்குதாயே, சுடராக வாழ்விப்ப என்னை நீயே அம்மா. கற்பூர நாயகியே கனகவள்ளி, நெற்றினில் குங்குமம் நிலைய வேணும் அம்மா, நெஞ்சினில் திருநாமம் வழிய வேண்டும், கற்றதெல்லாம் மேன்மேலும் பெருக வேண்டும், கவிதையிலே நீ இருந்து வாழ வேண்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த கற்பூர கனகவள்ளி வந்து கனகவள்ளி. சூப்பர் சூப்பர். அதாவது காலையில எந்திரிச்சு கடவுள் கிட்ட குளிக்கிட்டு சாணியெல்லாம் தொளிச்சிட்டு போய் சாமி கிட்ட உட்காந்து டெய்லி பாடுற பாட்டா மாதிரி. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆண்டவன் எல்லா அருளும் அவங்களுக்கு வாரி வாரி வழங்கட்டும், எனக்குள்ளதையும் சேர்த்து கொடுக்கட்டும், இன்னும் நல்லா இருப்பாங்க. சரியா அம்மா? சூப்பராக வந்துட்டு காய்கறி பக்கோடா ரெடி ஆகிட்டுது, உருண்டையும் ரெடி ஆகிட்டுது, எள்ளு உருண்டை. ஓகே, வச்சிடலாம் இருந்துச்சியும். எள்ளு உருண்டை வெஜிடபிள் பக்கோடா. தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், வெண்டைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீன்ஸ், கேரட், வெங்காயத்தாள், குடைமிளகாய், பஜ்ஜி மாவு, உப்பு, வெல்லம், எள்ளு. செய்முறை: வாணலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து காயவிடவும், இதற்குள் மிக்சியில் எள்ளு வெல்லம் சேர்த்து நன்கு அரைத்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து அதோடு பஜ்ஜி மாவு, உப்பு, தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து எண்ணெய் காய்ந்ததும் பொரித்து எடுக்கவும். இப்பொழுது எள்ளு உருண்டை மற்றும் வெஜிடபிள் பக்கோடா தயார்.